அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். அன்னை தெரசா அவர்களின் 110th பிறந்தநாள் விழா உலகம் முழுவதும் மிகவும் பக்தியோடும் களிப்போடும் என்று கொண்டாடப்படுகிறது. உலகத்திற்கே அன்னையாக நோயுற்றவர்களையும் ஏழை எளிய மக்களையும் காத்து கடவுளாக பூமியில் தாயாக அவதரித்து தன்னுடைய பிறவி பணியை எல்லளவும் குறைவில்லாமலும் தொய்வில்லாமலும் செய்து வந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தமிழகத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கி செயல்படுத்தி கொண்டிருந்த பொழுது அன்னை தெரசா அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்து மாண்புமிகு அம்மா அவர்களின் இல்லத்திற்கே சென்று வாழ்த்து தெரிவித்த கருணை தாய் அவர்கள். அவர்கள் விட்டு சென்ற பணியை இன்று தஞ்சை மதர் தெரசா ஃபவுண்டேஷன் சீரோடும் சிறப்போடும் நல்ல முறையில் செயல்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அன்னை தெரசா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன்.